ஃபேமிலி, இந்த 2023-24 இந்த நிதியாண்டை சிறப்பாக்குறது எப்படி? நம்ம எல்லாருமே டிசம்பர் மாதம் முழுக்கவே அடுத்த வருஷத்துக்கு நியூ இயர் ரெசல்யூஷன் செட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணுவோம். அது எப்படியாவது நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ட்டுலாம் நம்ம மனக்கோட்டையெல்லாம் கட்டி வச்சுருப்போம். ஆனால் ஃபினான்ஷியல் இயரில் அந்த கோல்ஸை செட் பண்ணுறதும் அதை நோக்கி உழைக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப் தான், அங்கே நம்ம பணம் சம்பாதிக்கிறது, நம்மளோட பிஸ்னஸ் கோல்ஸ், ப்ரொஃபஷனல் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி அங்கே நம்ம பணம் ஈட்டுறது தான் என்ன பண்ணுது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் கோல்ஸ், நம்மளோட பர்சனல் லைஃப்க்கு ரொம்ப உதவுது. அங்கே நம்ம வந்து ஹாபீஸ், அங்கே நம்மளுக்கான பர்சனல் கோல்ஸு, ட்ராவல், இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் கோல்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது நிறைய ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தெரியறதில்ல. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பார்வை எல்லாமே என்னோட ஃபினான்ஷியல் இயரை எந்த மாதிரி நான் கொண்டு போகணும் அப்படின்றத திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். கம்பெனி ஓனர்ஸு, அந்த கம்பெனியோட மேனேஜர்ஸ், டாப் லெவலில் இருக்கவங்க தான் ஃபினான்ஷியல் இயரை பற்றி திங்க் பண்ணணும். நான் திங்க் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அவங்க கொடுக்குற கைட்லைன்ஸ், அவங்க கொடுக்குற டார்கெட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதனால நீங்களும் அந்த மாதிரி உங்களோட மூளையை என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் இயர் ஓரியன்டாக Q1, Q2, Q3, Q4 அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம், இந்த நிதியாண்டில் நான் அச்சீவ் பண்ண வேண்டிய மூன்று விஷயங்கள் என்ன, என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில், என்னோட பிஸ்னஸ் லைஃப்பில் இந்த மூணு விஷயங்களை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இயராக எனக்கு இருக்கும் அப்படின்ட்டு என்ன நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்கன்றத ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். எதை நோக்கி நான் போகிறேனே தெரியல அப்படின்னா நீங்கள் எதை நோக்கியும் போக மாட்டீங்க. டீம் மெம்பர்ஸாக இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு இது புரியறதே கிடையாது. இந்த வருஷம் இந்த மூன்று விஷயங்கள் நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும், இந்த கிளையண்ட்க்கு இந்த ப்ராஜெக்ட்டை நான் பண்ணி கொடுத்து முடிச்சே ஆகணும், இந்த வருஷத்துக்கு இத்தனை சேல்ஸ் கால்ஸை நான் முடிச்சு ஆகணும், ஆனால் அதை எதை நோக்கி நான் பண்ண போகிறேன், இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதை நோக்கி நான் பண்ண போகிறேன், என்னோட இயர் எண்டில் நான் எப்படி சிறப்பாக முடிச்சிருப்பேன், எனக்கு வந்து ஸ்டார் எம்ப்ளாயி ஏன்னோ அந்த அவார்ட் கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த வருஷத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் உங்களோட கோல்ஸை நோக்கி திங்க் பண்ணுங்கள். அப்படியே பின்னாடி வாங்க. ஒரு ஒரு மாதமாக நான் என்ன அச்சீவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட இந்த வருஷம் முழுக்க சிறப்பாக இருக்கும் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன். இந்த ஒரு விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட இயர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டர்ப்ரனராக நான் இருக்கிறதால என்னோட பிஸ்னஸ் டார்கெட்டை வச்சு மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மைண்டில் என்னோட பிஸ்னஸ் டார்கெட்டை செட் பண்ணுறேன்ல, அதை மூணு மாதங்களாக பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, முதல்ல என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு டாப் 3 விஷயங்கள் என்ன இந்த வருஷம் செஞ்சே ஆகணுன்றதுல கிளாரிட்டி கொண்டு வரேன். அதுக்கப்புறம் அந்த டாப் 3-யை என்ன பண்ணுறேன், 12 மாதத்தையும் வந்து தனித்தனியாக பார்க்காம குவியல் ஆக்குறேன். Q1, Q2, Q3, Q4ன்னுட்டு அந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே டிசிப்ளினை நான் வர வச்சுக்கிறேன். Q1-ல என்ன அச்சீவ் பண்ணியிருக்கணும், Q2-ல நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கணும், Q3-ல நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கணும், Q4-ல என்ன அச்சீவ் பண்ணியிருக்கணும்ட்டு மூன்று மாதங்களாக, ஏப்ரல், மே, ஜூன், ஓகே, Q1 அது நான் என்ன பண்ணியிருந்திருக்கோம். Q1-க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கும். ஸோ Q1-க்கு இந்த ஏப்ரல், மே, ஜூனுக்கு நான் செட் பண்ணுற கோல்ஸில் வந்து நான் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்க மாட்டேன். நம்ம செகண்ட் பாயிண்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மூன்று மாதங்களாக உங்களோட 12 மாத கோல்ஸை எடுத்துகிட்டு போங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி Q1 கோல்ஸ் இந்த முதல் குவார்ட்டரில் நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டேன். முக்கால்வாசி நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன டார்கெட் செட் பண்ணியிருக்கேனோ அதை எதையுமே நெளிவு சுழிவுகள்லாம் பண்ணாமல் அதை அச்சீவ் பண்ணுறத நோக்கி இந்த Q1-ல ஒர்க் பண்ணுவேன். ஆனால் Q2, Q3, Q4-க்கு இதெல்லாம் நான் பண்ணி முடிச்சிருக்கணுன்ற தெளிவை எனக்கு கொண்டு வந்திருப்பேன். ஆனால் அதுக்கு ரொம்ப அதாவது செட் அண்ட் ஸ்டோன் சொல்லுவாங்கல்ல, கல்லில் எழுதி வச்சிருக்க மாதிரி அதை அழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நான் வச்சிருக்க மாட்டேன். அதில் ஃப்ளெக்சிபிலிட்டி நான் கொடுத்துருப்பேன். Q2, Q3, Q4 கோல்ஸில் நான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பேன். Q2-ல என்னால் ரொம்ப அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா Q3-ல போடுறது, Q3 எடுத்துட்டு போய் Q4-ல போடுறது, இல்லை முன்னாடியே அச்சீவ் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பேன். ஆனால் Q1-ஐ பொறுத்த வரைக்கும் இதை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னா அதை நான் செஞ்சே தீருவேன். இதுதான் என்னோடய சேல்ஸ் டார்கெட், இது இப்படி தான் என்னோடய சேல்ஸ் டீமை நான் ட்ரைவ் பண்ணணும், இப்படி தான் என்னோடய மார்க்கெட்டிங் மெசேஜஸ் நான் கொண்டு போகணும், இந்த அளவுக்கு விகரஸாக இருக்கணும் அப்படின்னா நான் Q1-ல தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு உழைப்பு போடுவேன். நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், நிறைய பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா Q4-ல
ஃபுல்லாக அதிக அளவுக்கு உழைப்பு போடுவாங்க. ஏன்னா Q1, Q2, Q3 கோட்டை விட்டது எல்லாத்தையும் நான் Q4 பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முயல் வேகத்தில் ஓடிட்டு இருப்பாங்க. ஏன்னா Q1, Q2, Q3 என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஆம வேகத்தில் பொறுமையாக போயிட்டு ஜாலியாக இருந்திருக்காங்க. கடைசியில் என்ன பண்ணி ஆகணும், அவங்க கேட்ச் அப் பண்ணி ஆகணும் அப்படின்றதால அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோடு அவங்களோட Q4 அணுகுவாங்க. ஆனால் என்னோட Q4 நான் எப்பவுமே வந்து ரொம்ப ஜாலியாக பார்த்துப்பேன். ஏன்னா என்னோட Q1 நான் அதிக அளவுக்கு ஃபோக்கஸ் எப்படி Q4 மற்றவங்களாம் அணுகுவாங்களோ அந்த அளவுக்கு விகரஸ்னஸ் தான் நான் Q1 நான் கொடுத்துருவேன். அதனால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். மூன்றாவது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஷைனி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுங்க. எல்லா ஷைனி ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே நோ சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த top 3 கோல்ஸை செட் பண்ணுங்க உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல இல்லை பிஸ்னஸ் லைஃப்ல நான் சொல்லும்போது, அதை அடையிறதுக்கு நீங்கள் பிளான் போட்டிருந்தாலுமே இதையும் செஞ்சால் நல்லாயிருக்கும் அதையும் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புது புது விஷயங்களை எடுத்து 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 என்ன பண்ணுவோம், நம்ம உள்ளே போட்டுகிட்டே இருப்போம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத ஒன்று நம்ம கட்டமைச்சிட்டதுக்கப்புறம் நிறைய டாக்டிக்ஸில் போய் விழுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஷார்ட்ஸ் வந்து இங்கே போடணுன்ட்டு அவசியமே கிடையாது, நான் லைவ் போகணுன்னே அவசியம் கிடையாது, எனக்குன்னு ஒரு டார்கெட் செட் பண்ணி வச்சுருக்கேன், இத்தனை வீடியோஸ் நான் போட்டால் போதும், அது மூலமாக என்னோட மெசேஜை தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் பேசலாம், வாங்க என்கிட்ட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரின் ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்ற இந்த மெசேஜை நான் வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் ஒரு லாங் ஃபார்ம் 10-20 minutes வீடியோ பண்ணுறது மூலமாகவே நான் கொண்டு போய் சேர்க்க முடியும். நடுவில் வந்து எனக்கு ஒரு ஏனோ ஒரு வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகுது, ஷார்ட்ஸ் பண்ணலன்னா நீங்கள் காலி அப்படின்ற மாதிரி ஒரு ஷைனி ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா நான் அதில் போய் விழுந்துட்டே இருக்கேன். நான் லாங் ஃபார்மை விட்டேன், இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதை விட்டுட்டு வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி வந்து 4-5 ஷார்ட்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியான விஷயம்தான். அதில் போய் விழுந்துட்டேன்னா நான் இங்கே 7 இயர்ஸ்க்கான டேட்டா வச்சுருப்பேன். இந்த லாங் ஃபார்ம் கான்டென்ட், இந்த மெசேஜிங் எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு பெரிய தப்பு பண்ணுறேன். இப்போ வந்திருக்க ஷைனி ஆப்ஜெக்டை வச்சு என்கிட்ட இருந்த 7 இயர்ஸ் டேட்டாவை நான் வந்து மட்டுப்படுத்துகிறேன், இல்லைனா அதை உபயோகப்படுத்தாமல் போகிறேன். சரியா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷைனி ஆப்ஜெக்ட்ஸ் 1008 வரும், நாளைக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இன்னும் யூடியூப் விடுவான், நாளைக்கு இன்னொன்று வரும், நாளைக்கு புது சோஷியல் மீடியா உருவாகும், அதுக்கு யூடியூபுக்கு காம்படிட்டராக வரும், அதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணும்போது தான் அதை எஃபெக்டிவாக அப்ரோச் பண்ண முடியுமே தவிர, அன்னன்னைக்கு புதுசு புதுசாக ஒரு ஒரு காளா முளைச்சிக்கிட்டே இருக்கும். நைட்டு மழை பெய்யும், காலையில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு காளா முளைச்சிருக்கும். அதை பார்த்து 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 அந்த வாய்ப்புகளையும் நம்ம அடைஞ்சே ஆகணும், இல்லைன்னா நம்ம எதையோ பெருசாக மிஸ் பண்ணிகிட்ருக்கோன்ற அந்த ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை நீங்கள் அலவ் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணும், அந்த ஷைனி ஆப்ஜெக்ட்ஸ் பிளிங் பிளிங்னு எப்படி இப்போ புதுசு புதுசாக ஜொலிக்குது இல்லை நம்ம கண்ணு முன்னாடி, அதுக்கெல்லாம் நோ சொல்லணும். அதெல்லாம் என்ன ட்ராப் பண்ணணும், எனக்கு தேவையில்லை, போ 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th, பி 100% கோல் ஓரியன்ட். நீங்கள் ட்ரிவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, போ 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 உழைச்சிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, பி 100% கோல் ஓரியன்ட். மொத்த 365 நாளும் கோல் ஓரியன்டாகவே இருங்க. நிறைய பேர் வந்து சாட்டர்டே சண்டேலாம் நான் ஒர்க் பற்றியே திங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் அதிக அளவுக்கு ஒர்க் பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அது நான் ஒர்க் பண்ணும்போது இன்னொருத்தவங்களுக்கும் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், ஒரு கிளையண்ட்டுக்கு சர்வ் பண்ணும் போது ஒரு ஃப்ரீலான்சிங்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், இப்போவுமே வந்து இதுதான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு ஓனர்ஷிப் இருக்குது, என்னோட இலக்குன்னு நான் இதை நிர்ணயிச்சிருக்கேன் அப்படின்னா ஏன் மண்டே டு ஃப்ரைடே மட்டும் நான் கொடுக்கணும், சாட்டர்டே சண்டே ஏன் நான் கொடுக்கக்கூடாது, ஏன் நான் கொடுக்கக்கூடாது, எதுக்கு எனக்கு பிரேக், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துலேருந்தான் எனக்கு பிரேக் தேவை. நான் ஒரு மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குற ஒரு விஷயத்துலேருந்து, எனக்கு எனர்ஜி தர விஷயத்துலேருந்து எனக்கு பிரேக் தேவையே கிடையாதுல்ல. ஸோ நீங்கள் வந்து 100% கோல் ஓரியன்டாக இருந்தீங்கன்னா தான் அந்த லீடர்ஷிப் பொசிஷனை நீங்கள் அடைய முடியும். வெறும்னே நீங்கள் வந்து லோ லெவலில் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே, பட் நீங்கள் வந்து 365 days உங்களோட கம்பெனியை பற்றி திங்க் பண்ணாதீங்க, உங்கள் பாசத்தை பற்றி திங்க் பண்ணாதீங்க, உங்களோட இலக்கை பற்றி திங்க் பண்ணுங்கன்றேன் நான். ஓகே, நீங்கள் நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட இலக்கு, இந்த ஃபினான்ஷியல் இயரில் நான் எதை சாதிக்க விரும்புகிறேன்ற அந்த இலக்கை உங்கள் மனக்கண்ணிலேயே வச்சுருங்க. அது உங்களை என்ன பண்ணும், ட்ரைவ் பண்ணும். நீங்கள் காலையில் மண்டே மார்னிங் தான் எழுந்திரிச்சு உங்களோட இலக்கை பற்றி ஃபீல் பண்ணுன்ட்டு இருக்காது, நீங்கள் 24/7 அது உங்கள் மூளைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். புது ஐடியாஸ், புது கான்செப்ட்ஸ், க்ரியேட்டிவாக நீங்கள் இருப்பீங்க.
நீங்கள் லீடர்ஷிப் பொசிஷனுக்குலாம் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், க்ரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்வராக மாற ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த 100% கோல் ஃபோக்கஸ்டாக நான் இருப்பேன்ற அப்ரோச்சாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்ன, மண்டே டு ஃப்ரைடே எதுன்னு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாட்லாம் கிடையாது நம்மளோட மூளைக்குள்ளே. அது நீங்கள் 365 டேஸ்க்கு கல்டிவேட் பண்ணுங்கள். உங்களோட கோலை பற்றி யோசிங்க. உங்கள் பாஸ் திட்டுறாரு, இதை பண்ணுறாரு, அதை பற்றிலாம் விட்டுருங்க. உங்கள் கிளையண்ட்டை பற்றி யோசிக்கிறேன், என்னோட கோல் இது, எண்ட் ஆஃப் த டே, ஐ மீன் எண்ட் ஆஃப் த இயர் நான் இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை நான் எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன்றதை மட்டும் யோசிச்சுட்டே இருங்க. நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவ் ஜீனியஸாக மாறுவீங்க உங்களோட வர்க்கில். அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹசில் டீப் ரிலாக்ஸ் டீப். ஓகே, ஹசில் டீப் அண்ட் ரிலாக்ஸ் டீப். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் வந்து ஹசில் பண்ணிட்டே இருப்பாங்க 365 டேஸ், சில பேர்லாம் வந்து ரிலாக்ஸ்டாகவே இருப்பாங்க, சில பேர் அந்த மிடில் அப்ரோச்சை கையாள்வாங்க. இந்த ஹசில் டீப் ரிலாக்ஸ் டீப்ன்றது என்னோட ஃபேவரட் கான்செப்ட். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக ஹசில் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் எடுத்துப்பேன். ஹசில் பண்ணும்போதும் என்னோட 100% எனர்ஜி வந்து நான் அங்கே கொடுப்பேன். இந்த ஒர்க் நான் முடிச்சாகணும், இதில் வந்து எனக்கு க்ரியேட்டிவ் சொல்யூஷன் கிடச்சாகணும், இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி ஆகணும், இந்த கோர்ஸை நான் லான்ச் பண்ணி ஆகணும், இந்த ஒரு மெசேஜ் என்னோட எல்ஜே ஃபேமிலிக்கிட்ட நான் கொடுத்தாகணும் போது என்னோடய ஒர்க்கில் நான் 100% போடுவேன், ஹசில் பண்ணுவேன் பயங்கரமாக. 16 மணி நேரம் 18 மணி நேரம் ஆனால் கூட பரவாயில்ல, ஒன் டேக்கு எனக்கு அந்த ஒர்க் இருக்குது, அதை முடிக்கிறதுக்கு நான் வந்து என்னோட எனர்ஜியை கொடுக்கணும், என்னோடய டைமை கொடுக்கணும்னா கொடுப்பேன். அதே மாதிரி ரெஸ்டிங் டீப், அதையும் நான் வந்து ரொம்ப நம்புகிறேன். ஓகே, எந்த அளவுக்கு நம்ம ஹசில் பண்ணுறோமோ, 365 டேஸும் ஹசில் பண்ணிட்டே இருந்தால் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. நம்மளுக்கும் ஒரு சின்ன ட்ராவல் டைம் இதெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு மூலமாக நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பர்சனலாக ட்ராவல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பேன், ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பேன். அப்போ அந்த ஹசில நான் கொண்டு போக மாட்டேனே தவிர ஒர்க்கே பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து அங்கேருந்தும் வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணுவேன், அங்கேருந்தும் வந்து நான் ரைட்டப்ஸ்லாம் நிறைய போடுவேன் இல்லையா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிரெயின் வந்து 365 டேஸும் நான் 100% கோல் ஓரியன்டாக இருக்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, அந்த டீப் ரிலாக்ஸேஷனுக்கு போகும்போது என்னோடய என்விரான்மெண்ட்டை மாத்துறேன். மேக்ஸிமம் என்னோடய லேப்டாப்லாம் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன், வெறும் என்னோட மொபைல் ஃபோன் தான். அதில் நான் என்ன ஒர்க் பண்ண முடியுமோ, எனக்கு பிடிக்கும்போது, எனக்கு அந்த ஒரு ஸ்பார்க் அடிக்கும்போது மட்டும் நான் அந்த ஒர்க்கை கொடுப்பேன். ஆனால் என்னோடய ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்க மாதிரி நான் பார்த்துப்பேன். ஹசில் மோடில் கூட நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்கும், இந்த வீடியோ இன்றைக்கி பண்ணி ஆகணும், இந்த மெசேஜ் இன்றைக்கி கொடுத்தாகணும், இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ட்ராவல் மோடில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரிலாக்ஸேஷனுக்கான டைம் அப்படின்றதால அந்த ஹசிலை கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு வர மாட்டேன். பட் என்னோடய க்ரியேட்டிவ் ஸ்பார்க் அடிக்கும்போது நான் உங்களுக்கு அந்த மெசேஜஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ நீங்கள் ரெண்டு விதமாகவும் உங்களோட பிரெயினை வந்து தகவமைக்கணும். ஹசில் பண்ணும்போது அதில் டீப் ஃபோக்கஸ் கொடுக்கவும், ரிலாக்ஸ் பண்ணும்போது அதில் டீப் ஃபோக்கஸ் கொடுக்கவும். நல்லா மெடிடேஷன் நிறைய பண்ணுறதுக்கு, கொஞ்சம் உங்களோட பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு, உங்களே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, அடுத்த குவார்ட்டரை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறதுக்கு, இப்போ போன குவார்ட்டர் எப்படி போச்சு அப்படின்றதெல்லாம் வந்து அசஸ் பண்ணுறதுக்கு நான் பர்சனலாக அந்த ட்ராவல் டைமை எடுத்துப்பேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ட்ராவல் டைம் அப்படின்றது உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் டைம், அது பக்கத்தில் ஒரு மாலுக்கு போயிட்டு வர ரிலாக்ஸிங்காக உங்களோட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக கூட இருக்கலாம். உங்களுக்கு எது பொதுவாக இருக்கும், உங்களால் எது இப்போதைக்கு செயல்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அந்த டீப் ரிலாக்ஸேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி ஆகணும். அண்ட் அது வந்து பேசிவாக இன்னொருத்தனுக்கு உங்களோட டைமை ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறதுக்கோ, ஏதோ ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ பார்க்குறதுக்கோ கொடுக்காதீங்க. உங்களுக்குள்ளே போகிறதுக்கு, அந்த மெடிடேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு, உங்களை நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு, உங்களுக்குள்ளே அந்த அமைதியை தேடுறதுக்கான டைமாக அது இருக்கட்டும். நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுங்க, நான் சில சீக்ரெட்டான டெக்னிக்ஸை பயன்படுத்தி எனக்குள்ளவே இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். நீங்களும் என்னோட டெக்னிக்ஸை பயன்படுத்தி உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் வந்து இணையுங்க. lavanyajayakumar.com, அதுதான் நம்மளோட அகாடமி, lavanyajayakumar அகாடமி. அங்கே தான் இந்த கோர்ஸ்கள் செயல்படுது. இது 1-to-1 கிளாஸ் கிடையாது. நான் எல்லா சிலபஸுமே பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ பாடத்திட்டங்களை இதை வகுத்து வச்சுருக்கேன். அதை பற்றி முழு விவரங்களையும் lavanyajayakumar.com போயிட்டு இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை கிளிக் பண்ணி அதோட சிலபஸ் லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும், ட்ரையல் லெசன்ஸ்லாம் பார்க்க முடியும். நான் முழு விவரங்களையுமே வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். இல்லைனா பின்டு கமெண்ட்டாக கொடுத்துருப்பேன். ஓகே, அந்த கமெண்ட்டை செக் பண்ணுங்கள், உங்களுக்கு முழு விவரங்களும் தெரிய வரும். இப்போவே இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் இணையுங்க. நான் உங்களை lavanyajayakumar.com உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுற கோர்ஸ்களில் மீட் பண்ணுறேன்.